ஹலோ வணக்கம், நான் உங்கள் மாமியார் சமையல்லேருந்து பிரேமா. நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக கல்கண்டு பொங்கல் போடலான்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து கல்கண்டு, ஒரு கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன். பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10-12 முந்திரி எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். கிஸ்மஸ் பழம், திராட்சை பழம் வந்து ஒரு 15-20 பழம் இருக்கும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து குக்கரில் வேக விட போகிறேன். அதை வேக விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஒரு குக்கரில் பச்சரிசியையும் கொஞ்சம் பாசிப்பயிரும் போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பொங்கல் வெந்திருக்கும், பார்க்கலாம் வெந்திருச்சு. வெந்திருச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து இதில் அரிசி எடுத்த கப்பிலையே 3 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணியும் வச்சு பொங்கல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கல்கண்டு சேர்த்துடலாம். ஒரு கப் கல்கண்டை இதில் சேர்த்துறேன். இப்போ கல்கண்டை அந்த ஜூட்டில் கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கிட்டு வந்து முந்திரி திராட்சையை இதில் நெய்யில் வறுத்து போட்டுடலாம். இப்போ நெய் சூடாயிருச்சு. இந்த நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து இதில் போட்டுருவோம். இந்த திராட்சையும் இந்த ஏலக்காயையும் திராட்சையோடவே சேர்த்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் சொன்ன அளவு தண்ணியே வச்சு நீங்கள் ஒரு 5 விசில் விட்டுடுங்க. பொங்கல் நல்லா இதே போல் வந்துடும். நல்லா வந்திருக்கு. இதே போல் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.